வெல்கம் டு மகரிஷி சேனல். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி தர போகிறேன். எண்ணெய் வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வேஸ்ட்டு பாக்ஸ் இருக்குன்னு அது வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப எண்ணெயானோன்னு நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இதில் பேப்பர் போட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் டூ டேஸ்க்கு இருக்குது. இந்த மாதிரி பேப்பரை வந்து எடுத்து நம்ம அதில் இதை காமிச்சது எவ்வளோ அசிங்கமாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இது மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் ஆயில், இது வந்து கருவேப்பிலை எண்ணெய். இதையுமே நான் எப்படி இது க்ளீன் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இது வந்து ரீஃபண்ட் ஆயில், அப்படியே பேக்கெட்டோடு வச்சுருப்பேன். அப்படியே எடுத்தெடுத்து இந்த பாக்ஸை வந்து ரீஃபண்ட் ஆயில் இது காலியானோடனே தாழை தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கழுவி எடுத்துருவேன். இது ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கும், நம்ம வந்து கழுவவே மாட்டோம். அது மாதிரி இது பாருங்கள், தோசைக்கல் தேய்க்கிற ப்ரஷ் பாருங்கள், உள்ளே எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு. இது வந்து வடை ஏதோ ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு உள்ள எண்ணெய். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ இதை நம்ம வந்து சில்வர் பாக்ஸில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் ஒரு கரண்டியை போட்டு இப்படி மூடி வச்சிங்கன்னா பூச்சி எதுவுமே உள்ளே வராது. அடுத்தது இதை நம்ம வந்து இந்த எண்ணெய் காலியானோன்னு இதை முதல்ல க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கேன். அதே மாதிரி தோசைக்கல், இந்த இது வந்து தோசைக்கல்ல ஆயில் தேய்க்கிறது. இதுவும் பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக இருக்குதுன்னு. இது ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்படி அசிங்கமாயிட்டுன்னா உடனே டெய்லி இல்லை டூ டேஸ்க்கு இருக்குது நம்ம கூட இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன். பூச்சி பாய்ச்சா அப்புறம் எந்த பூச்சியுமே உள்ளே போகாது. அது மாதிரி இதையும் அப்படி தான் நம்ம வந்து எண்ணெய் காலையணுமோ அந்த இதை வந்து அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் வச்சிங்கன்னா, ட்ரே வச்சிங்கன்னா, ட்ரே வந்து டெய்லி நம்ம கழுவணும். இந்த மாதிரி பாக்ஸ் வச்சிங்கன்னா இதை வந்து நம்ம அப்பப்போ என்ன செய்யலாம், க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பார்த்திங்களா எண்ணெயாக இருக்குது, அப்போ இந்த பேப்பரை நம்ம வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டுலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸ் கிடச்சா புது பாக்ஸ் வைக்கலாம், இல்லைன்னா இது மேலே ஒரு பேப்பர் வச்சுக்கலாம். அப்புறம் இதெல்லாமே இப்போ நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். டூ டேஸ்க்கு ஒருக்க இதை நம்ம வந்து சில்வரில் வச்சோம்னா கழுவி எடுத்துக்கலாம். இதே இது பிளாஸ்டிக் வச்சிங்கன்னா கழுவுறது வந்து ரொம்ப கஷ்டம். சில்வர் பார்த்தா நம்ம டெய்லி வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் வச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல பாருங்க நான் காமிக்கிறேன், இதில் இது அப்படியே என்ன செய்யலாம், கழுவி இல்லாமல் உள்ள எண்ணெய் போகாது. மேலே அந்த இதை வச்சு சோப்பு ஆயில் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்கன்னு வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் உள்ளே போக நல்லா டைட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ துணியை வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். பாருங்கள் நான் தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். பிசு பிசுப்பே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இதை அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி இதில் வச்சுக்கலாம். மித்ததெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ட்ரே யூஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பாக்ஸ் வந்து நமக்கு தேவைன்னா எடுத்து தூரப்படலாம். ஸோ இதுக்கு மேலே இப்போ நியூஸ் பேப்பர் ஒன்று வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டூ டேஸோ த்ரீ டேஸோ இருக்க நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இதே ட்ரேனால் நீங்கள் வந்து மாற்ற வந்து கழுவணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு. இந்த மாதிரி ரீஃபண்ட் ஆயில் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருப்பேன். அடுத்தது இது வந்து தலைக்கு தேய்க்கிற எண்ணெய். அப்புறம் தேங்காய் பாட்டில் அது மாதிரி இங்கே பிசு பிசுன்னு இப்படி இருந்துச்சுன்னா இதை நான் என்ன பண்ணுவேன்னா, பாருங்கள் இந்த மாதிரி ஜிங்கில் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிடுங்க. ஒன்றும் தெரியாது, இந்த மாதிரி மேலே பிசு பிசுன்னு இருக்கும் நமக்கு மேலே தான். ஸோ இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி கழுவி எடுத்துருங்க. கழுவிட்டு இதை நல்லா வந்து துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பாட்டில் மாதிரி, கடையில் வந்து பாட்டில் வாங்கின மாதிரி இருக்கும். இது நான் இந்த பாட்டில் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வச்சுக்கேன். ஆறு மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப மோசமாச்சுன்னா தூரப்படுறேன். அந்த எண்ணெயை ஊற்றி இதில் வச்சுட்டு ரீஃபில் பேக்கில் வாங்கின எண்ணெய் இதில் ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி கழுவி வச்சுருவேன். பிசு பிசுனே இருக்காது. ஒரு டூ டேஸ்க்கு த்ரீ டேஸ்க்கு ஒருக்க நல்லா இங்கெல்லாம் வாஷ் பண்ணி நல்லா இதை டைட் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணி துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா புதுசு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதையும் என்ன செஞ்சிடலாம். சில்வர் பாத்திரத்தை வச்சிங்கன்னா இந்த பாருங்கள் கழுவி எடுத்துட்டேன். ஸோ இதை நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம
எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி வச்சாலே காஞ்சிரும் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த எல்லாமே கழுவி வச்சு. ஸோ இதை வந்து தோசை கரண்டி இதுக்குள்ளே போட்டு, இது பெருசாக இருந்தது தான் நான் தான் இதுக்குள்ளே போடுறதுக்காண்டி கட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் இந்த எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் வந்து இந்த மாதிரி சின்ன இதில் வந்து ஊற்றி வச்சுக்கணும். ஸோ பாருங்கள் இதையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை மாதிரி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ட்ரேக்கு பார்த்தினா இந்த மாதிரி எண்ணெய் மாத்திரம் ரீஃபண்ட் ஆகி, இது வந்து தலைக்கு தேய்க்கிறது. இது தேங்காய் நல்லெண்ணெய் வந்து நான் இந்த பாட்டில் காலி ஆகிட்டு தூர போட்டேன், டிஸ்போஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இது வந்து இந்த இது வைக்கிறதுக்கு, தோசையோட தேய்க்கிற ப்ரஷ் வைக்கிறது, அதையும் இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது இது ஏதாவது பண்டம் அப்படம் பொறிச்சோன்னா மீதி எண்ணெய் வைக்கிறதுக்கு இந்த டப்பா. அப்புறம் நல்லெண்ணெய் வச்சுருப்பேன், அவ்வளோதான். ரீஃபண்ட் ஆயில், தலைக்கு தைக்கிறது தேங்காய், இது வந்து அப்பளம் பொறிச்சு மீதி எண்ணெய் இருந்தால் அல்ல பூரி போட்டு மீதி எண்ணெய் இருந்தால் அதுக்கு இது வந்து ப்ரெஷ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்ன செய்யலாம், ஒரு 2 டேஸ்க்கு ஒருக்க நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பேப்பரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதோட இது ரொம்ப மோசமாகிச்சு இந்த அட்டைப்பெட்டி அப்படின்னா, நமக்கு வந்து ட்ரெஸ் வாங்குகிற அந்த பெட்டியை வந்து பத்திரமா வச்சிங்கன்னா அதையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம பூஸ் பண்ணலாம். ட்ரே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரேயில் வச்சோன்னா ட்ரே என்ன செய்யணும், கழுவணும். அது வந்து கழுவலைன்னா ரொம்ப அசிங்கமாக இங்கெல்லாம் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு தேவைண்ணா ரொம்ப எண்ணெயாக இருந்துச்சுன்னா ப்ரெஷ் எடுத்து மாற்றி. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.